புண்ணியங்கிறது வேற, அது புது வஸ்திரம் கொடுக்கும்போது. இது வந்து ஒரு தர்மம்னு சொல்லலாம். அந்த மருதாணியை அந்த இடத்துல வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த சிறுநகரத்தில் உள்ள ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். கடுக்க என்ன பண்ணணும், நீங்கள் தனிப்பட்ட முறையில் தூபத்தில் போகிறதாக இருந்தால், அதாவது நெருப்பில் போகிறதா இருந்தால், வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, பல பேர் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற, அதாவது வேற ஒன்றும் இல்லை, கேள்வி பதில். நிறைய பேர் உங்களுடைய சந்தேகத்தை கேள்வியாக கேட்டிருக்கீங்க, அதுக்கு நான் பதில் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இன்றைக்கி பண்ண போகிறது. அதுக்கு முன்னாடி நமக்கு சாப்பிடும் போது கொஞ்சம் சாதம் மீந்துடும், ஒரு வத்தல் ஒரு மிச்சர்லாம் மீந்துடும், இதெல்லாம் தூக்கி அப்படியே குப்பையில் கொட்டாமல் அதை கொண்டு போய் மொட்டை மாடியில் போட்டிங்கன்னா காக்கா குருவி ஏதாவது சாப்பிட்டுட்டு போகும், அல்லது வெளியில் போட்டோம் அப்படின்னா ஒரு நாயோ பூச்சிகள் புழுகள் எதனா சாப்பிட்டுட்டு போகும், குப்பையிலேயோ அல்லது தண்ணியிலையோ கரைச்சி விட்டுட்டிங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். அப்படிலாம் இல்லாமல் இப்படி பிறர் சாப்பிட்றதுக்காக அந்த வேஸ்ட்டை பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி பதில். அதாவது நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு பிரயோஜனமான விஷயம் நிறைய விஷயங்களாக நான் சொல்லியிருக்கேன். சில பேருக்கு பிரயோஜனம் இல்லாததாகவும் இருக்கலாம், அதெல்லாம் தாண்டி நீங்கள் இதெல்லாம் வந்து நான், அதாவது என் சைடில் என்னுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய கேள்வி விஷயங்களை தான் உங்களுக்குலாம் கொடுத்துருக்குறேன். அதை தாண்டி உங்ககிட்ட இருந்து வந்த கேள்விகள், சாமி இதை பற்றி நீங்கள் பேசியிருக்கலாமே, ஜி இதை பற்றி நீங்கள் பேசியிருக்கலாமே அப்படின்னு சொல்லப்படுற கேள்விகளை கொஞ்சம் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இனிமேல் தொடர்ந்து நிறைய விஷயம் எடுத்து பேசுகிறதா இருக்கும். இதுதான் முதல் வீடியோ அப்படிங்கிறதுல கொஞ்சம் எடுத்துருக்குறோம். அதில் முதல் கேள்வி, இந்த பழைய துணிகள், வீட்டில் இருக்கக்கூடிய பழைய துணிகளை பிறருக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன டவுட்டுன்னா, அடுத்தவங்களுக்கு நம்ம பழைய துணியை கொடுத்தோம்னா அவங்க ஏதாவது மந்திரம் மாந்திரிகம் பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்கிற சில பேருக்கு ஒரு நினைப்பு. இன்னொன்று, அது மாதிரி கொடுக்கும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னொருத்தருக்கு போயிடுமோ அப்படின்னு நினச்சி கொடுக்கறதில்லை. இது ஒரு தவறான கருத்து. அதாவது நம்மளுடைய துணியை வச்சு ஒரு செய்வினை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் எப்படின்னா உள்ளாடைகளை கொடுக்கக்கூடாது. அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்களுடைய உள்ளாடைகளை யாருக்கும் கொடுக்கவும் கூடாது, இன்னொருத்தர் போடுறதுக்கு பயன்படுத்தவும் கூடாது. சில வீட்டிலலாம் உள்ளாடைகள், வீட்டில் ரெண்டு பெண்கள் இருந்தால் மாற்றி போட்டுக்குவாங்க, ஆண்கள் இருந்தால் மாற்றி போட, அப்படி கூட போடக்கூடாது, அதுவே தவறு. அதனால் உள்ளாடைகளை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஆனால் மேலே போடக்கூடிய பொதுவான துணியை வந்து பிறருக்கு கொடுப்பதனால் அது ரொம்ப நல்லது, ஒரு தர்மம். புண்ணியங்கிறது வேற, அது புது வஸ்திரம் கொடுக்கும்போது இது வந்து ஒரு தர்மம்னு சொல்லலாம். இல்லாதப்பட்டவர்களுக்கு நீங்கள் பழைய துணியை கண்டிப்பாக கொடுக்கலாம், ஆனால் துவச்சி கொடுக்கணும், துவைக்காமல் கொடுக்கக்கூடாது. துவைச்சி காய வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு எந்த வகையிலையும் பாதிப்பு இருக்காது, யாரும் நம்மளை எதையும் பண்ணிட மாட்டாங்க. ஆக துணியை கொடுக்கலாம். ஒருத்தர் கேட்டிருக்கார், இந்த சிறுநீரக கோளாறு இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா, அதாவது யூரின் பிரச்சனை அப்படின்றாங்க. மருத்துவத்தை சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. இது வந்து எப்படின்னா ரெண்டாக பிரியும், ஆண்களுக்கு இந்த பிரச்சனையா பெண்ணுக்கு இந்த பிரச்சனையா, ஏன்னா ரெண்டும் வேறு வேறு விதத்தில் அமையக்கூடியது தான் அது. இருந்தாலும் மொத்தத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது நான் எங்கிட்ட கேட்குறதுனால நான் மருத்துவ சார்ந்து நான் பேச முடியாது, ஏன்னா எனக்கு அது அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாது. ஆன்மீக ரீதியில் முடியும். எப்படின்னா இந்த மருதாணி இருக்குது பாருங்கள், இந்த மருதாணியை நல்லா அரைச்சிக்கணும். நம்ம கையில் வைக்கிறோம் பாருங்கள், அந்த மருதாணி அது கோன்லாம் எடுத்துடாதீங்க, அது கெமிக்கல் இருக்கும். நல்லா அரைச்சி அதை வயிற்றுக்கு கீழே அந்த உறுப்புக்கும் தொப்புளுக்கும் நடுப்புற ஒரு ஜான் இருக்கும். யாருக்காக இருந்தாலும் அவரவர்களுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜானில் தான் அமையும். கடவுளுடைய மிகப்பெரிய படைப்பு அது. தொப்புளுக்கும் இந்த முனை விரலுக்கும் எடுத்துக்கணுன்னா உறுப்புக்கும் தொப்புளுக்கும் வரும். இதில் நடுமையம்னு ஒரு இடம் வரும். அந்த மையப்பகுதியில் அந்த மருதாணியை அரைச்சதை வச்சு நம்ம ஒரு துணி போட்டு கட்டிக்கணும். இது எப்படின்னா சிறுநீரக சம்பந்தமான கோளாறு, சில பேருக்கு ரொம்ப ஸ்மெல் வரும், அது மாதிரி வரும். சில பேருக்கு சரியாக இருக்காது, எரிச்சல் இருக்கும். பெண்களாக இருந்தாலும் அந்த கருமுட்டை பிரச்சனை இருந்தாலும் அந்த சிறுநீரக பிரச்சனை இருக்கும், ரொம்ப அரிப்பு சம்மந்தமாக இருக்கும், வாடை நிறைய இருக்கும். சில பேர் அதாவது சுகர் இருந்து ஸ்மெல்லாக இருக்கிறது ஒரு ரகம், சுகரே இல்லாமல் ரொம்ப வாடை அடிக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு இந்த மருதாணியை அந்த இடத்துல வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த சிறுநகரத்தில் உள்ள ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும்.
அது ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு விஷயம்தான். இது மூலிகை சார்ந்தனும் சொல்லலாம். இதை செய்தீங்கன்னா அதில் ஒரு மாற்றம் கிடைக்குங்கிறது நீங்கள் செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். குறிப்பாக அந்த நந்தா விளக்கை பற்றி நிறைய பேர் கேட்குற, ஏன்னா நந்தா விளக்கு பற்றி ஒரு வீடியோ போட்டோம், ரொம்ப பிரமாதமாக நிறைய பேர்கிட்ட அது போய் சேர்ந்தது, அதில் கேள்விகள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. நான் முழு வீடியோ சொல்லிட்டேன், பட் வீடியோவாக நான் வைக்காமல் விவரம் சொல்லிட்டேன். அந்த நந்தா விளக்கு வீட்டில் சில நேரம் பெண்கள் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு தூரமாகக்கூடிய காலம் இருக்குது, அப்புறம் வந்து வீட்டில் யாராவது பெரியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க இறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இல்லை சொந்த அம்மா அப்பா அவங்க இறந்து அவங்க இன்னொரு வீடு இருக்கும் அங்கே இறந்துட்டாங்கன்னா இந்த விளக்கு ஏற்றலாமா, இந்த மாதிரி காலத்தில் அந்த நந்தா விளக்கு எரிஞ்சிகிட்டு இருக்கலாமா அப்படின்னு நிறைய பேருடைய சந்தேகம் இருக்குது. கண்டிப்பாக எல்லா சூழ்நிலையிலும் நந்தா விளக்கு மட்டும் எரிஞ்சிட்டுருக்கலாம், யாராவது இறந்துட்டாங்கன்னா அதை அணைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து நம்ம காலங்காலமாக ஏற்றி வழிபடக்கூடிய ஒரு விளக்கு, அதனால தான் அது நந்தா விளக்கு, அணையா தீபம்னு பேர். அதுக்கு தோஷம் கிடையாது, வீட்டில் தீட்டாயிட்டாலும் சரி யாராவது இறந்து விட்டாலும் சரி தீட்டே ஆகாது, அதனால் அது எந்த நேரமும் அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கலாம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இது நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா நல்ல ரீச் ஆனதில் இந்த நந்தா விளக்கு ஒரு விஷயம். அது மாதிரி இன்னொருத்தருக்கு கேள்வி கேட்டிருக்கீங்க, நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறீங்க அது ஒரு வீடியோவா, இப்போ உதாரணம் நந்தா விளக்கு ஒரு சங்கு வளையல்னு சொல்கிறீங்க, அது வீடியோவாக இருந்தால் நாங்கள் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் புரிஞ்சிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. மொத்தமே 10 நிமிஷம் வீடியோ தயார் பண்ணணும், அதில் நான் விஷயத்தையும் பேசணும், அடுத்தது அதை வீடியோவும் அட்டாச் பண்ணும்போது அது கொஞ்சம் நீளம் அதிகமாகிடும், நேரங்கள் குறைவாக இல்லைங்கிறதுனால தான் இப்படி பண்ணுறோம். ஆனால் விரைவில் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வீடியோவை கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கிறோம். கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா, அது அளவுக்கு வரணுன்னா நீங்கள் தான் சில வேலை செய்யணும். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு நீங்கள் அனுப்புங்க வீடியோவை, எவ்வளோ பேர் பார்க்குறாங்கங்கிறத பொறுத்து தான் நமக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம உங்களுக்கு லைவாகவே சிலதெல்லாம் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம், விரைவில் சீக்கிரம் உங்களுக்கு நிறைய விஷயம் லைவாக காட்டுறதுக்கு முயற்சி எடுத்துக்கிறோம். அடுத்த ஒரு கேள்வி ஜென்ரலாக கேட்குறாங்க, கமெண்ட்டில் வர்றது தான், சாமி உங்களுடைய ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன், அந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்குறீங்களா இல்லையான்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா எல்லா வீடியோலேயும் என் பேர் வரும், அக்னிருத்ரன் போட்டு கொஞ்ச நேரம் அது மறைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் காட்டுவாங்க, அப்புறம் திரும்பியும் ஒரு முறை வந்து பேர் வரும், திரும்பியும் ஒரு தடவை ஃபோன் நம்பர் காட்டுவாங்க, கிட்டத்தட்ட 2 தடவை 3 தடவை வரும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் முழுசாக பார்த்தா இந்த வார்த்தை இந்த கேள்விக்கு இடம் இருக்காது, ஃபோன் நம்பர் எல்லாத்துலேயும் இருக்கும், அதுக்கு கீழே அந்த உள்ள இதுலேயும் வந்து ஃபோன் நம்பர் போட்டிருப்பாங்க, நீங்கள் அந்த நம்பரை எடுத்துக்கலாம். அந்த கேள்விக்கான பதில் இதிலே இருக்குது, முழுசாக வீடியோ பாருங்கள். அந்த தள்ளிக்கிட்டு போனீங்கன்னா நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி எனக்கு வரக்கூடிய ஃபோன் காலில் நான் முழுசாக சொல்லியிருப்பேன், ஆனால் ஃபோன் பண்ணி இது என்னான்னு கேட்பாங்க, அதை பற்றி நான் சொல்லிட்டேன், அப்போ முழுசாக பார்க்கலன்னு அர்த்தம். முழு வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு முழு பலனாக கிடைக்கும். இந்த வாழைப்பூ கலசம்னு சொல்லிட்டு ஒரு கலசம் வீட்டில் வைக்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன், அதில் கூட ஒரு கேள்வி வந்திருக்கு, இந்த வாழைப்பூ கலசம் நாங்கள் தொடர்ந்து அப்படியே வைக்கலாமான்ட்டு. அது வைக்க முடியாது, ஏன் அப்படின்னா வாழைப்பூ வாடிடும் உங்களுக்கு, ஒரு நாள் பூஜை பண்ணி உடனே களைச்சிடணும், அடுத்த வாரம் திரும்பியும் புது வாழைப்பூ வச்சு பண்ணுங்கள், அடுத்த வாரம் அடுத்த வாழைப்பூ வச்சு பண்ணுங்கள். ஆக அதை தொடர்ந்து 2 நாள் 4 நாளைக்கு வைக்காதீங்க, ஏன்னா வாழைப்பூ வாட ஆரம்பிச்சிட்டா பலன் குறைஞ்சி போயிடும். ஆக அப்பப்போ பண்ணி அப்பப்போ எடுத்துகிட்டு புதுசு புதுசாக மாற்றிக்கிட்டே வாங்க. வெண்கடுகை பற்றி நான் சொல்லியிருந்தேன், அந்த வெண்கடுகை தூபத்தில் அதை நெருப்பில் போட்டு நம்ம தூபம் அந்த இது சாம்பிராணியில் போடலாமான்னு கேட்டிருக்கீங்க, தாராளமாக போடலாம். அந்த கடுகை என்ன பண்ணணும், நீங்கள் தனிப்பட்ட முறையில் தூபத்தில் போடுறதாக இருந்தால், அதாவது நெருப்பில் போடுறதா இருந்தால் முழு கடுகு போடக்கூடாது, அதை உடச்சிடுங்க, மிக்சியில் போட்டு உடச்சிட்டு இல்லை நுணுக்கிட்டு போட்டுட்டு காட்டினீங்கன்னா காட்டலாம், முழு கடுகாக போடாதீங்க. வெண்கடுகை வந்து முழுசாக நீங்கள் நேரடியாக நெருப்பில் பயன்படுத்தக்கூடாது, சராசரி நெருப்பில். நிறைய வீடியோ போட்டிருக்கிறீங்க, ஒரு வீடு வாங்கிறத பற்றியோ இல்லை வீடு விற்கிறத பற்றியோ இல்லை வீடு வாடகைக்கு போகிறத பற்றியோ வந்து நீங்கள் வீடியோ கொடுக்கல இன்னும் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. அந்த வீடியோ வந்து கொஞ்சம் கொண்டு வரேன். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா ஒரு வீடியோ வந்து லைவாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு, அந்த வீடு சம்மந்தமான வீடியோவை நான் லைவாக பண்ணுறதுக்கான வேலை சீக்கிரம் செஞ்சு உங்களுக்கு அதை பற்றின கொடுக்குறேன். அதாவது வீடு வாங்கிறதுக்கு இல்லை இருக்கிற வீடை விற்கிறதுக்கு இல்லை வாடகைக்கு வரல இல்லை வீடு வந்து ராசி இல்லை அப்படிங்கிறதுக்கெல்லாம் சேர்த்து நான் சீக்கிரம் ஒரு வீடியோவை நான் போட்டுடுறேன். எங்ககிட்ட மனை இருக்குது, மனை என்ன அந்த வீட்டு நிலம் இருக்குது, இந்த நிலத்தை விற்கணும், விற்பனைக்கே போக மாட்டேங்குது, இல்லைனா ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்றோம்,
அப்படின்னு சொல்லிட்டு கூட கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த நிலம் வாங்கிறது இது சம்மந்தமான வீடியோவும் நான் சீக்கிரம் விரைவில் நான் போடுறேன். அது வந்து இதுலேயே நான் பதில் சொன்னால் ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்ல முடியும், வீடியோவாக பண்ணி போட்டுறேன், நீங்கள் பார்க்கலாம். குழந்தை பாக்கியத்துக்கு நீங்கள் ஏன் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிருக்காங்க. குழந்தை பாக்கியம், அதாவது புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் விஷயமாக வீடியோ போடலன்ட்டு. அது ஏன் போடல அப்படின்னா, நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. வீடியோ திறந்தால் போதும், யூடியூப்பில் அவ்வளோ பேர் போட்டிருக்காங்க, அதனால் நான் போடல அப்படின்றது தான் சொல்லணும். ஆனால் வித்தியாசமான விஷயங்கள் என்கிட்ட இருக்குது, புத்திர பாக்கியத்துக்கான வித்தியாசமான விஷயங்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்கிறதுக்காக நான் சீக்கிரத்தில் அதுக்கான வீடியோவும் நான் போட்டுடுறேன். நாங்கள் நிறைய பரிகாரங்கள் செய்கிறோம், அப்படி இருந்தும் கூட எங்களுக்கு வந்து எதுவும் நடக்கலை அப்படின்றது நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது. ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், நாங்கள் வீடியோவில் சொல்லிடுறோம் பரிகாரங்களை என்னென்ன பிரச்சனைக்குன்ட்டு. இது எப்படின்னா, காமனாக பொதுவான ஒரு விஷயங்களுக்கு தான் பரிகாரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நமக்கு ஒரு தலைவலின்னு வச்சுக்கணும், ஒரு ஜுரம்னா என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு டாக்டர் இதில் மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு மருந்து வாங்கிக்கிறோம், அவங்க காமனாக கொடுத்துருவாங்க. இது மாதிரியே பழகிக்கிட்டு வியாதி குணமாகலைன்னு சொல்ல முடியாது, ஏதோ குணமாயிட்டால் சந்தோஷம். டாக்டரை பார்க்கும்போது தான் அதை செக் பண்ணி நமக்கு எந்த விதத்தில் ஜுரம் வந்திருக்குன்னு தெரிஞ்சு மருந்து மாத்திரை கொடுக்கும்போது சரியாயிடும். நீங்கள் பரிகாரங்கள் செய்து நடக்கலைன்னா, நீங்கள் நல்ல ஒரு ஆன்மீக, எங்களை மாதிரி கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச ஆன்மீகவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க, சுவாமியார்கள் சுவாமிஜிகள் நிறைய விஷயங்கள், அவங்கக்கிட்ட போய் உட்கார்ந்து உங்களை அருள்வாக்கு, இப்போ என்கிட்ட வந்து அருள்வாக்கு கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி அருள்வாக்கு கேட்டு அது மூலியமாக பரிகாரம் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் பலன் பெறும். கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யுங்க. பரிகாரத்துக்கு உண்மைக்குமே பலன் உண்டு, அதை செய்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு மாற்றம் கிடைக்கும். அடுத்தது, பல பேர் கேட்ட ஒரு விஷயம், நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம், உங்களுடைய சேனலில், இந்த சேனலில் நான் வந்து உங்களுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட உங்களை நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குருவாஜியாக ஏற்றுக்கிட்டு தான் நாங்கள் பார்க்குறோம். வீடியோ பார்க்கும்போதே உங்களை பார்த்தோன்னா கையெடுத்து நாங்கள் கும்பிட்டதெல்லாம் கூட இருக்குது. என்னுடைய வீடியோ வரும்போதே அதை ஓப்பன் பண்ணவுடனே என்னை கும்பிட்டுட்டு வீடியோ பார்க்குறதெல்லாம் கூட இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களெல்லாம் கேட்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி, குடி பழக்கம் இருக்குது என்னுடைய மகனுக்கு இருக்குது, என்னுடைய அப்பாவுக்கு இருக்குது, என்னுடைய கணவருக்கு இருக்குது, அதனால் நிறைய கஷ்டப்படுறோம், குடி சம்மந்தமாக குடி நிறுத்துறது சம்மந்தமாக ஏதாவது ஒரு வீடியோ போடலாமே. அவ்வளவு போடக்கூடிய உங்களுக்கு இது தெரியாமல் இருக்காதே, உங்களை தெய்வமாக நாங்கள் பார்க்குறோம், மிகப்பெரிய குருஜியாக பார்க்குறோம் அப்படின்ட்டு கேட்டிருக்கிறீங்க. இது ஃபோன் கால்லேயும் நிறைய வந்திருக்குது, இதை பற்றின சொல்லலாம் விரைவில். ஆக்சுவலாக அதை பற்றி போடுறதான் பிளான் பண்ணியிருந்தோம். எப்படின்னா, அதை பற்றி கூட நான் நடுப்புற ஒரு யாகத்தில் சொல்லியிருப்பேன், நான் சீக்கிரத்தில் உங்களுக்கு இது விஷயம் சொல்கிறேன்னு. ஆனால் அதில் நிறைய கொஞ்சம் சில சிக்கல்கள் இருக்குது, ஒரு ஃபார்ம் ஒரு சில விஷயங்கள் செய்கிறதில் சில சிக்கல்கள் இருக்குங்கிறதுனால அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு சீக்கிரத்தில் குடி நிறுத்துறது சம்மந்தமாக, குறைக்கிறது சம்மந்தமாக விரைவில் ஒரு வீடியோ நாங்கள் போட்டுருவோம். இந்த சேனலில் நீங்கள் எதிர்பார்த்துருங்க, ரொம்ப சீக்கிரம் அப்படி ஒரு வீடியோவை உங்களுக்காக நான் சீக்கிரம் போட்டுறேன். அந்த வீடியோ உங்கள் குடும்பத்துக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்கிறத சொல்கிறேன். அடுத்தது, இது மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஏதாவது இருந்தால் அதை கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஒவ்வொரு வீடியோக்கு கீழே போட்டிங்கன்னா, இது வரைக்கும் நாங்கள் அதை பெரியஸாக ஃபாலோ பண்ணலை, இப்போ நிறைய பேருடைய வேண்டுதலுக்காக அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். கமெண்ட் பண்ணிங்க, அதில் நாங்கள் எடுத்து அது தரமான ஒரு கேள்வியாக இருந்ததுனால், அது பிரயோஜனமான ஒரு கேள்வியாக இருந்ததுனால் அதுக்கு பதில் கொடுக்க நான் தயாராக இருக்கேன், அதுக்கு பரிகாரம் சொல்லவும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த கேள்வி பதிலிருந்து நான் வெளியில் வரேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, இதை லைக் பண்ணிங்கன்னா தான், இதை நீங்கள் ஷேர் பண்ணால் தான், இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் இது மாதிரி விஷயங்களை நிறைய பேருக்கு நான் சொல்லி பல பேரை வாழ வைக்க, ஆன்மீக விஷயத்தில் வாழ வைக்கிறதுக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டு இன்றைக்கி நான் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். தொடர்புக்கு காமக்யா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940453590.
ஏழு மூன்று மூன்று ஒன்பது ஐந்து எட்டு ஒன்று ஆறு ஆறு ஆறு.